என் இனிய வணக்கம் அழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? அதற்கு முன் பிரார்த்தனை. அசதோமாஷத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மாணவ செல்வங்களே, மெல்ல மெல்ல கண்களை திறங்கள்கண்ணா. அருமை, இன்றைய வகுப்பில் நாம் எண் பார்க்க போகிறோம். எண் என்றால் என்ன? ஒருமை பன்மை. ஒருமை பன்மையைத்தான் நாம் எண்ணுகிறோம். சரி, ஒருமை என்றால் என்ன? ஒன்றை குறிப்பது ஒருமை. அதாவது ஏதேனும் ஒரு பொருளை குறிப்பது அது ஒருமையாகும். அதுவே பன்மை என்பது ஒன்றிற்கும் மேற்பட்டவையை குறிப்பது பன்மையாகும். அதாவது பலவற்றை குறிப்பது பன்மை. உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் பூ, பூக்கள். ஒரு பூ மட்டும் இருந்தால் அது பூ. இதுவே ஒன்றிற்கும் மேற்பட்ட பூக்கள் இருந்தால் அது பூக்கள். சரியா மாணவ செல்வங்களே? சரி, இதற்கு இதோ சில குறிப்புகள். மாணவ செல்வங்களே, சில சொற்களுக்கு மட்டும்தான் நாம் கல் சேர்த்து அதை பன்மையாக மாற்றுகிறோம். உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் வாழை, வாழைகள். சரியா மாணவ செல்வங்களே? வாழை, வாழைகள். மேசை, மேசைகள். புரிகிறதா தங்கங்களே? அடுத்தது இம் என்ற எழுத்தில் முடிந்தால் இம்மை இங்காக மாற்றி கல் சேர்க்கிறோம். இம் என்ற எழுத்தில் முடிந்தால் இம்மை இங்காக மாற்றி கல் சேர்க்கிறோம். உதாரணத்திற்கு புத்தகம், இம் புத்தகம் என்று முடிகிறது. அந்த இம்மை நீக்கிவிட்டு இங்காக மாற்றி கல் சேர்க்க வேண்டும். புத்தகங்கள் என மாறுகிறது. புத்தகம் என்ற சொல் பன்மையில் இம் நீங்கி இங்காக மாறி கல் சேர்த்து புத்தகங்கள் என்று மாறுகிறது. இதுபோல மரம், மரங்கள். காகம், காகங்கள் என கூறலாம். அடுத்தது மாணவ செல்வங்களே, இல் என்று முடிந்தால் இல் இற்றாக மாறி கல் சேர்க்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் பல், பற்கள். இல் இல் இறாக மாறி கல் சேர்க்கின்றோம். பல் பற்களாக மாறுகின்றது. சரியா மாணவ செல்வங்களே? அடுத்தது இல் என்று முடிந்தால் இல்லை இட்டாக மாற்றி கல் சேர்க்கிறோம். உதாரணத்திற்கு ஆள், ஆட்கள். மேல் நோக்கிய லகரம் வந்தால் இறாக மாற்றுகிறோம். அதே வருடலகரம் வந்தால் நாம் என்னவாக மாற்றுகிறோம்? இட்டாக மாற்றுகிறோம். மாணவ செல்வங்களே, இதுவே உயிர் ஒளியில் முடியும். சில சொற்களை பன்மையாக மாற்றும் பொழுது நாம் இக்கள் என்று சேர்க்கிறோம். பசு, பசுக்கள். ஏன் பசு ஊ என்ற உயிர் ஒளியில் முடிகிறது? பூ ஊ என்ற உயிர் ஒளியில் முடிகிறது, அதனால் அது பூக்கள். பேனா ஆ என்ற உயிர் ஒளியில் முடிகிறது, அதனால் பேனாக்கள். சரியா மாணவ செல்வங்களே? அடுத்தது இதுதான் நாம் இன்றைய வகுப்பில் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கான வீட்டு பாடம் என்னவென்றால், இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒருமையை நீங்கள் பன்மையாக மாற்றி எழுத வேண்டும். அதோடு இந்த பன்மை சொற்களை நீங்கள் ஒருமையாக மாற்றி எழுத வேண்டும். அடுத்தது முதலில் வரும் எழுத்தை மாற்றி புதிய மூன்று சொற்களை உருவாக்குக. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்றால் பல் என்ற சொல்லை நீங்கள் வேறு விதமாக மூன்று சொற்களாக மாற்ற வேண்டும். கல் என்று மாற்றலாம், வில் என்று மாற்றலாம், பால் என்று மாற்றலாம். யானை என்றால் பானை, பூனை. புரிகிறதா மாணவ செல்வங்களை? எப்படி என்று தலை என்றால் இலை, களை, வலை என்று மாற்றலாம். இதுதான் உங்களுடைய வீட்டு பாடம். இதை நீங்கள் முடித்து அனுப்ப வேண்டும். உங்களுக்கான கண் பயிற்சி இதோ. மாணவ செல்வங்களே, நீங்கள் அதிகமாக அலைபேசியோ அல்லது கணினியோ பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்களே. மாணவ செல்வங்களே, நீங்கள் தினமும் வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த கண் பயிற்சியை செய்து பழகி கொள்ளுங்கள்.
கண்களை இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் மாற்றி மாற்றி சுழற்றுங்கள். அடுத்தது உங்கள் கண்களை வலது நோக்கி வலதுபுறம் ஒரு வட்டமாகவும் இடதுபுறம் ஒரு வட்டமாகவும் குறைந்தது 3 முறை செய்யுங்கள் மாணவ செல்வங்களே. அடுத்தது உங்கள் கருவிழியை சாய்வாக வைத்து மேலிருந்து கீழ் கீழிருந்து மேலாக ஒரு 3 முறை சுழற்றுங்கள். அடுத்தது கண்ணை நேராக வைத்து கூட மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் என்று சுற்றுங்கள். அடுத்தது கண்களை நன்கு மூடி மூடி முழியுங்கள் மாணவ செல்வங்களே. அடுத்தது உங்கள் ஆள்காட்டி விரலை 1 மீட்டர் இடைவெளி தூரத்துடன் வைத்து கொண்டு தூரத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டே மெல்ல 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 பக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்தது மெல்ல 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 நீங்கள் தூரத்தில் கொண்டு செல்ல வேண்டும் மாணவ செல்வங்களே. இதுதான் உங்களுக்கான கண் பயிற்சி. சரியா மாணவர்களே? அடுத்தது நீங்கள் எப்பொழுதும் நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ள வேண்டும். அதிகமாக தண்ணீரை பருக வேண்டும். வீட்டை விட்டு வெளியே சென்று குறைந்தது 1 மணி நேரமாவது வியர்க்கும் வரை விளையாட வேண்டும். அதிகமாக சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே. சரியா மாணவ செல்வங்களே? அடுத்தது பெற்றோரின் சொல்படி நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் மாணவர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஆசிரியை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.